வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சர்வதேச அனிமேஷன் தினம். சர்வதேச அனிமேஷன் தினம் அக்டோபர் 28ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது. அனிமேஷன் தொழில்நுட்பத்தில் உருவாகும் திரைப்படங்கள் மற்றும் இத்துறையில் பணியாற்றும் ஊழியர்களை ஊக்குவிக்கும் விதமாக சர்வதேச அனிமேஷன் தினம் கொண்டாடப்படுகின்றது. 1892ஆம் ஆண்டு சார்லஸ் எமிலி ரெனால்ட் என்பவர் முதன் முதலில் கிரெவின் மியூசிய திரையரங்கு ஒன்றில் அனிமேஷன் திரைப்படத்தை திரையிட்டதை நினைவு கூறும் விதமாக சர்வதேச அனிமேஷன் திரைப்பட சங்கம் 2002ஆம் ஆண்டு இந்நாளை அறிமுகப்படுத்தியது. 1900ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி இந்தியாவின் வேத உபநிடதங்கள் பற்றி ஆராய்ச்சி செய்த ஜெர்மனி மொழியியலாளர் பிரெட்ரிக் மார்க்ஸ் முல்லர் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி முதலாவது ஏர்பஸ் A300 பறக்கவிடப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1997ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி இறுதி வரை இசை தொண்டாற்றி வந்த இசைக்கலைஞர் மைசூர் வி துரைசுவாமி மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. பில்கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனர், கணிப்பொறி மென்பொருள் வல்லுநர் பில்கேட்ஸ் 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி அமெரிக்காவில் சியாட்டில் என்ற நகரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் உலகின் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் தொடர்ந்து இருந்து வருகின்றார். 1981ஆம் ஆண்டு ஐபிஎம் கணினிகளுக்காக MS-DOS என்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் அதாவது இயங்குதளத்தை அறிமுகம் செய்தவர் இவர்தான். 1995ஆம் ஆண்டு வெளியான தி ரோடு அஹெட் என்ற புத்தகத்தை இவருடன் சேர்ந்து மைக்ரோசாஃப்டின் சிறப்பு தொழில்நுட்ப அலுவலரான நாதன் முர்வால்டும் பீட்டர் நீர்சன் என்ற பத்திரிகையாளரும் எழுதியுள்ளனர். 1999ஆம் ஆண்டு பிசினஸ் அட் தி ஸ்பீட் ஆஃப் தாட் என்ற நூலையும் இவர் வெளியிட்டார். சகோதரி நிவேதிதா, சுவாமி விவேகானந்தரின் முதன்மை சீடரும் சமூக சேவகியுமான சகோதரி நிவேதிதா 1867ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி அயர்லாந்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவரது இயற்பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல் என்பதாகும். ஒருமுறை தோழியின் வீட்டில் சுவாமி விவேகானந்தரின் உரையை கேட்டார். அதில் கவரப்பட்டவர் அவரது பேச்சுக்களை அடிக்கடி கேட்க தொடங்கினார். அவர்தான் தன்னுடைய குரு என்று தீர்மானித்தார். ஒரு சமயம் இந்திய பெண்களின் நிலை பற்றி பேசிக் கொண்டிருந்த விவேகானந்தர், எங்கள் தேசத்து பெண்கள் கல்வி பெற நீ உதவ முடியும் என்று நம்புகிறேன் என்றார். இதை அரிய வாய்ப்பாக கருதியவர் உடனே புறப்பட்டு இந்தியா வந்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்படாத காலகட்டத்திலேயே அதை தன் பள்ளியில் காலை வணக்க பாடலாக பாடச் செய்தார். பெண் உரிமைக்காக போராட தூண்டுகோலாக இருந்த இவரை தன் குருவாக குறிப்பிட்டுள்ளார் பாரதியார். சகோதரி நிவேதிதா 1911ஆம் ஆண்டு மறைந்தார். 1886ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி சுதந்திர தேவி சிலை அர்ப்பணிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1886ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி க்ரோவர் கிளீவ்லாண்ட் அப்பர் நியூயார்க் விரிகுடாவில் உள்ள பெட்லோஸ் தீவில் சுதந்திர தேவி சிலையை அதிகாரப்பூர்வமாக அர்ப்பணித்த தினம் வரலாற்றில் இன்று. 1971ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி கிரேட் பிரிட்டன் அதன் முதல் பூமி செயற்கைக்கோளான ப்ரோஸ்பெரோவை விண்ணில் செலுத்திய தினம் வரலாற்றில் இன்று. 1965ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி செயின்ட் லூயிஸ் மிசோரியில் உள்ள நுழைவாயில் வளைவு பின்லாந்தில் பிறந்த அமெரிக்க கட்டிடக் கலைஞர் ஈரோ சாரினால் வடிவமைக்கப்பட்டது. செயின்ட் லூயிஸின் மேற்கு நுழைவாயில் என்ற வரலாற்று பாத்திரத்தை நினைவு கூறும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி போலியோவிற்கான முதல் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள தடுப்பூசியை உருவாக்கிய அமெரிக்க மருத்துவரும் மருத்துவ ஆராய்ச்சியாளருமான ஜோனாஸ் சால்க் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1790ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி ஸ்பெயின் பிரிட்டிஷ் கோரிக்கைகளுக்கு அடிபணிந்து நூட்கா ஒளி சர்ச்சையை தீர்க்கும் மாநாட்டில் கையெழுத்திட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1636ஆம் ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவின் பழமையான உயர்கல்வி நிறுவனம் மாசசூசெட்ஸ் பே காலனியின் கிரேட் மற்றும் ஜெனரல் கோர்ட் மூலம் நிறுவப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.